ஓகே மக்களே, நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த தேன் பெட்டி இருக்கு இல்லையா, ஸோ இந்த தேன் பெட்டியிலேருந்து அடி பெட்டி இருக்கு இல்லையா, ரூட் பாக்ஸ், ஸோ அது மாதிரி பெட்டி ஒன்று தான் செய்ய போகிறோம். நீ பாருங்க நம்ம மற்ற பெட்டி. ஸோ இந்த பெட்டிக்கு வேறு அடி பெட்டி ஒன்று தான் செய்ய போகிறோம். ஓகே வாங்க, இப்போ போயிட்டு பலகை வெட்டி ஆரம்பிக்கலாம் செய்கிறதுக்கு. ஏ ஓகே மக்களே, மெஷின்லாம் ரெடி ஆகிருக்குது. நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஃப்ரேம் வந்து ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சின்ன கட் ஒன்று போடணும் இல்லையா, ஸோ அந்த ரபிட் கட் வந்து எப்படி போடுறது அப்படின்றத தான் காட்ட போகிறேன். ஸோ எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த சைடுக்கு வந்து ஒரு கட்டும், இந்த சைடுக்கு ஒரு கட்டும் போட போகிறேன். வாங்க அந்த கட்டு போடுறோம். ஸோ மக்களை, நம்ம வந்து முதல்ல இந்த பிளேட் சைஸை வந்து கணக்காக செஞ்சுக்கணும். இந்த பலகைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் பிளேடை கீழே எடுத்துக்கிறேன். ஏ ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான பலகையெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. நீ பாருங்கள், சைடு ரெண்டு துண்டு வெட்டிட்டேன், அது போக நான் உங்களுக்கு வெட்டி காட்டினேன் இல்லையா, ஸோ அந்த துண்டுலையும் ரெண்டு வெட்டிட்டேன். நீ பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ரேம் நிற்கிறதுக்கு வந்து ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் ஆகும். அதுவும் வெட்டியாச்சு. ஓகே இப்படி தான் வரும் இது ரெண்டு சைட்லேயும். ஓகே ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நாலு ஆணி தேவை, மற்ற நமக்கு தேவையான ஆறு ஃப்ரேம், ஆறு ஃப்ரேம் இருக்குது நமக்கு தேவையான ஃப்ரேம் ஆறும். அடுத்தது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு க்ரில் மிஷின் ஒன்று இருக்குது, ட்ரில் ஒன்றும், இது மாதிரி நாலு ஆணி. ஓகே ஸோ வாங்க, இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு சைடுக்கு நாலு ஆணின்னு, ஸோ ரெண்டு சைடுக்கு எட்டு ஆணி. ஓகே இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ணி காட்டிடுறேன். முதல்ல ஃப்ரேமெல்லாம் சைடில் வச்சுக்கிறோம். அதே பிறகு இந்த சைடு துண்டு ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு. இதில் வந்து நான் வந்து ட்ரில் மிஷினை யூஸ் பண்ணி ஓட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஆணி போடுறதுக்கு, ஸோ ஆணி ரெண்டையும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த சைடு முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்படி வரணும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரே அளவுக்கு எடுத்துக்கிடுவோம். இதுக்கு ஒரு ஆணி ஒன்று வச்சுருக்கிட்டா ஹரி. ஸோ ஓகே மக்கள், இப்படி தான் வரும். மேலே துண்டு ரெண்டும் சைடு துண்டு ரெண்டும். இன்றைக்கி வந்து இப்போ நம்ம ஆணி போடணும், ஒன்று ரெண்டு மூணு நாலு. இங்கிட்டு மேசை இருக்கு நாலு ஆணி, கீசை இருக்கு நாலு ஆணி. ஸோ எட்டு ஆணி போட்டிருக்கிட்டோம்னா பெட்டி ரெடி ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரேமாக போட்டு பார்க்கலாம், பெட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ நான் வந்து ஆணி இருக்க போகிறேன். ஸோ வாங்க போய்ட்டு ஆணி இருக்கிறோம்.
நாலானி ഡ്രിൽ മെഷീനിൽ ബാറ്ററി ഇറങ്ങിയിരിച്ചു. ஏய் மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தேனி பெட்டி ஃபுல்லாக செஞ்சு முடிஞ்சு. ஸோ செஞ்ச பெட்டி ரெண்டு இருக்குன்னு உங்களுக்கு நான் அதையும் காட்டுறேன். நான் உங்களுக்கு காட்டினே பழக வெட்டி செஞ்சது. ஸோ அதுக்கு வந்து தேனியும் பிடிச்சி போட்டேன், அதையும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். வாங்க போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சதில் நீ பாருங்கள், அதோடு செஞ்சு பெட்டி தான் இதுவும். இது வந்து சின்ன ப்ரேம், இதுக்கு பாக்ஸ் வேறையாக செய்யணும். ஸோ அதுக்கு தான் கீழே ஒரு பாக்ஸ் நான் அளந்து வச்சுருக்கேன். இந்த ப்ரேம் வந்து இதுக்கு போயிடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பிரேமுக்கு வந்து செஞ்சது. என்ன பிரேம் டைட்டாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பிரேமுக்கு செஞ்சது இதெல்லாம். இதில் சின்ன ஒரு டிஃபரெண்ட் ஒன் பண்ணியிருக்கு மற்ற பாக்ஸை விட. கீழே பார்த்தீங்கன்னா சல்லடை கொடுத்துருக்கேன். ஸோ மெழுதாங்கு பூச்சியா, மெழுதாங்கு பூச்சியா, அந்த பூச்சி வந்து வராமல் இருக்கிறதுக்கு, ஸோ வெக்ஸ் மார்க் வந்து வராமல் இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பாருங்க. ஸோ இந்த சல்லடையால் தேனி ராட்டிலிருந்து வர தூசி எல்லாமே கீழே கொட்டிடும். அது கொட்டுனுச்சுன்னா அந்த ஸோ மெழுதாங்கு பூச்சி வந்து அந்த தேன் ராட்டிலேருந்து வர டஸ்ட் சேருது, அதில் தான் முட்டை விடுது, அதில் தான் உருவாகுதுன்றாங்க.
ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இருக்கேன். இதில் ட்ரை பண்ணி இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எல்லா புக்ஸும் இதான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் செஞ்ச புக்ஸ் வந்து கொடுத்து காட்டுகிறேன். அதையும் பார்த்துட்டு அதுக்கு தேன் பிடிச்சி போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு தேன் பெட்டியிலேருந்து நம்ம வந்து ராட்டு பிரித்து கொண்டு ஒரு மூணு ராட்டு, அந்த மூணு ராட்டையும் யூஸ் பண்ணி மூணு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ ஒரு மூணு தேனி பெட்டி உருவாகி வரும் அப்படின்ட்டு அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். இது என் வெளியே வந்துக்கிறது சரி. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பெரிய தேனி பெட்டி, இது தேனி பில்லு, இது வந்து அந்த பூச்சி வந்து எல்லாம் செத்து போயிடுச்சு, அதனால் தேனி போயிடுச்சு. ஸோ ஒரு ஆட்டெல்லாம் வந்து மொழிகை அந்த பூச்சி வரும், இப்போ சும்மா தான் இருக்குது, இதை வந்து நம்ம செஞ்செடுப்போம் பிறகு. ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு பலகாரத்து செஞ்சு காட்டிக்கிறேன். தேனி பெட்டி மறைச்சி வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஓ ஓ ஓ ஓ ஓ, தேனி வந்து போயிருக்கு. ஆனால் இந்த பெட்டியில் வந்து வாய் கட்டை கொஞ்சம் மறைச்சி வச்சிருக்கோம், நிறைய தேனீர்கள் கட்டி அதுக்கு போகிற வாரத்துக்கு இடம் பற்றாது. அதனால இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை கலட்டி விட போகிறோம். ரைட், எதுக்கிட்டமா இருக்கும், அதெல்லாம் போயிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு பற்றி காரணம் எப்படி இருக்குது. இதுக்கு ஒரு ராட்டு தான் கொடுத்துருந்தோம் நம்ம கொண்டாந்து மூன்று ராட்டில், ஸோ இன்னொரு ராட்டு கட்டிக்கிட்டு இருக்கு. பொலித்தீன் வந்து ஏன் யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக மழை பெஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ மக்களே, பெரிய பெட்டியில் வந்து என்ட்ரன்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டோம். இப்போ பாருங்கள், எல்லாம் பழைய மாதிரி போக வர தொடங்கிருச்சு. இங்கே இது வந்து நிறைய பூச்சிருக்கிறதுனால நம்ம வந்து என்ட்ரன்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வச்சு கைக்கு, அதுக்கு போக வழி இல்லாமல் தான் அந்த தடுமாறி இருக்குது. ஒரு ஓட்டையை மட்டும் சின்னதில் வச்சு கைக்கு, அதனால் இப்போ கோயின் கேட்டை வந்து நான் ஒதுக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வந்து போயிருக்கேன்ட்டு. ஸோ ஓகே மக்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து மூணு ஃப்ரேம் கொண்டிருந்தோம். ஸோ அது மூணு ஃப்ரேமே ஒவ்வொரு ஃப்ரேமாக பிரித்து மூணு பாக்ஸுக்கு போட்டு இப்போ பிரித்து வச்சுருக்கோம். ஸோ மூணு கோயின் உருவாகி மூணு பாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் நம்ம வந்து செஞ்செடுத்தது உங்களுக்கு தெரியும். வேறு இப்போ இதில் வந்து தேனி வந்து போயிருக்கு, இதில் ஒரு பிரச்சனை இல்லை, இது நல்லாயிருக்கு. மற்ற ரெண்டு பாக்ஸையும் உங்களுக்கு நம்ம போட்டு போய் காட்டி வாங்கப்போம்.
ஸோ ஓகே மக்களே, அப்படியே நம்ம முன்னுக்கு போனோம்னா அந்த பெட்டி இருக்கீங்க பாருங்க. மொதல் மொதல் அன்றைக்கி வந்து பிரித்து ஒரு ராட்டை பண்ணி வச்சுட்டு மிச்சம் ரெண்டு ஃப்ரேமும் வந்து கொண்டு வந்து இதில் வச்சேன். இதில் வச்சு என்ட்ரன்ஸ் இந்த சைடு திருப்பி வச்சேன். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக தேனி வந்து போய் பழகின பிறகு மறுக இதிலேருந்து ஒரு ராட்டை எடுத்து அப்படியே இந்த பெட்டிக்கு வச்சேன். ஸோ இந்த பெட்டிக்கு வச்சு இதில் என்ட்ரன்ஸ் இந்த சைடு திருப்பி வச்சுருக்கேன். ஸோ இங்கிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இங்கிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இதில் ஒரு ராட் இருக்குது, இதில் ஒரு ராட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து மூணு புக்ஸ் கிடைக்கும்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம். இன்னும் ஒரு 1 வீக்கில் குயின் வெளியே போயிட்டு வந்து உள்ளுக்கு முட்டு விட ஆரம்பித்த பிறகு நான் அதை உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இப்படியே வந்தீங்கன்னா நம்ம அடுத்த தேனி போயிட்டு இருக்கீங்க பாருங்க.